கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு ஊழியக்காரர் பல வருஷங்களாக ஊழியம் செய்துட்டு ஊழியத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு ஒரு நாள் தன் நண்பர் கூப்பிட்டு சொன்னாரான், இன்றைக்கி தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னாரான். டுடே ஓன்லி ஐ எம் சேவ்ட், இன்றைக்கி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னாரான். ஜான் வெஸ்லி என்ற ஊழியக்காரர் ரொம்ப வருஷமாக ஊழியக்காராக இருந்தார் இங்கிலாந்தில். அமெரிக்காவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தார். அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அவருக்கு மனசில் ஒரு நிறைவு இல்லை, என்ன ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு நினச்சார். அந்த கப்பல் பயணத்தில் ஒரு கூட்டம் மக்களை பார்த்தாராம். அவங்க எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்கன்றது அந்த கப்பல் பயணத்தில் பார்த்து, அதன் வழியாக அவர் வாழ்க்கையில், ஜான் வெஸ்லி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அவர் ஊழியக்காரர் தான், அவர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. பிரியமானவர்களை என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரொம்ப வருஷம் சர்ச்சில் இருக்கலாம், அதுக்காக நம்ம ரசிக்கப்பட்டோன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப வருஷமாக சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால் பரலோகத்தில் நான் போயிடுவோன்ற அர்த்தம் கிடையாது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் இயேசுவை சந்தித்திருக்க வேண்டும். பர்சனல் என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பும் தனிப்பட்ட உறவும் இருக்கணும். இந்த கோர்ஸ் பற்றி சொன்னாங்க, அதில் ஜெமிமா, ஜெருஷா, என்னுடைய பையன் பர்ஷியா எல்லாம் போயிட்டு வந்தாங்க. உண்மையில் அது பெரிய ஆசீர்வாதமாக பிள்ளைகளுக்கு இருந்திருக்கிறது. இவங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கும் போகணுன்னு ஆசை, நானும் போகலாம் அப்படின்னு மனசில் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் 4 மாதம் ஆகும், வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பிரியமானவர்களே, இந்த நல்ல அனுபவத்திற்காக, என் மகளுக்கு ஆண்டு தந்த இந்த அனுபவத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை நீங்களும் யாராவது போகணும் அப்படின்னா, வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, தாராளமாக போகலாம். ஒரு ஆளுக்கு அந்த 4 மாதம் கோர்ஸுக்கு 55,000 வச்சுக்கிட்டு தான் போகணும், கட்டாயம் இல்லை. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுக்கலாம். என் பையனுக்கும் பொண்ணுக்கும் 10,000 தான் கட்டினேன், மிச்சத்தை அவங்க தான் போட்டாங்க. ஒன்றுமே இல்லைன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க, பணத்தை கட்டி படிக்க வைப்பாங்க. ஆகவே இந்த ரெஸ்டோர் லைஃப் ஸ்டைல் ட்ரைனிங் கோச் அந்த கோர்ஸ் நடக்குது, கடைசி பேட்ச்னு கேள்விப்பட்டேன். ஆகவே அதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக அதன் வழியாக ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் புதியது ஒரு வேதபாட தொடரை ஆரம்பிக்க போகிறோம். தானியேல் ஆராய்ச்சி, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நியூ இயர் டைமில் உங்களுக்கு நான் சொன்னேன், தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகங்களை படிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இடையில் இந்த மாபெரும் போராட்டம் பாடங்கள் இருந்தபடினாலே அதை குறித்து நாம் படிக்க தொடங்கினோம். நாளைக்கு தெய்வீக ஆராதனையில் அதை முடிக்க போகிறோம், மாபெரும் போராட்டம் முடிக்க போகிறோம். போராட்டம் முடியாது, ஆனால் அந்த பாடங்கள் முடிய போகுது, சரிங்களா? அதனால் நம்ம தானியேல் ஆராய்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நான் இருந்த சபைகள் எல்லாம், செங்கல்பட்டில், வெப்பேரியில், இன்னும் போரூரில், இந்த சபைகளிலெல்லாம் தானியேல் வேதபாடங்கள் நடத்தியிருக்கிறேன், தானியேல் வெளிப்படுத்தலாம் நடத்தியிருக்கிறேன். சில இடங்கள் வெளிப்படுத்தல் நடத்தலை, ஆனால் இங்கே நம்முடைய திருச்சபையிலும் இதை நடத்த வேண்டும் என்ற உள்ளத்தில் உணர்த்துதல், ஆழமான ஒரு எண்ண பதிவு எனக்கு இருந்தது. அதை இன்றைக்கு தொடங்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தானியேல் எத்தனை முறை படிச்சிருப்போம், பரிசுகள்லாம் வாங்கியிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம். பட் இட் இஸ் பெட்டர் to restudy the book of Daniel. Daniel புத்தகத்தை திரும்பவும் படிப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஆக இந்த சிந்தனையோடு நாம் என்ன படிக்க போகிறோம், இன்றைக்கி முதல் ஆராய்ச்சி, தானியேல் ஆராய்ச்சிக்கு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு டேனியல் ஸ்டடீஸ் அப்படின்னு தொடங்க போகிறோம். இதை வெள்ளிக்கிழமை நடத்த போகிறது கிடையாது, இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறேன். ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு தெய்வீக ஆராதனையிலும் படிக்க போகிறோம், ஏன்னா எல்லாரும் தெய்வீக ஆராதனை கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆகவே எல்லாரும் அப்போ வர்றதுனால அடுத்த வாரத்திலிருந்து என்ன செய்ய போகிறோம், தானியேல் 1:2 வரிசையாக படிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த ஆராய்ச்சிக்குரிய அறிமுக பாடத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நமது முக்கியமான வசனம், மைய வசனம் இன்றைக்கு மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை
பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அந்த பாழாக்குகிற அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது அப்படின்னு ஆண்டவர் மத்த 24 இந்த தானியேலை பற்றி சொல்லியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் ப்ரோஃபஸி என்பது ஒரு முக்கியமான பகுதி. பழைய ஏற்பாட்டிலே எத்தனை தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கின்றன ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் எத்தனை தீர்க்க தரிசன புத்தகங்கள்? சரி, மொத்தமாக பைபிள் முழுக்க எத்தனை தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கின்றன? மொத்தம் எத்தனை ஹோம்வொர்க் படிச்சிருப்போம், அதனால தான் திரும்ப படிக்கணும்னு சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள், ஏசாயா முதல் மல்கியா வரை, சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், என்னது? வெளிப்படுத்தல். ஆக மொத்தம் 18 தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதாவது வேதாகமத்தில் 1/3 என்னது? தீர்க்க தரிசனம். 1/3, அதாவது 66 புஸ்தகங்களில் 18 புஸ்தகங்கள் தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்குறோம். முதலாம் வருகை பற்றி தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்குது. சுமார் 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது முதலாம் வருகை பற்றி. ரெண்டாம் வருகை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள், கிட்டத்தட்ட 2000 தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசிகளை அல்லது தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது மேஜர் ப்ராஃபஸி, மைனர் ப்ராஃபஸி, பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவார்கள், அல்லது பெரிய தீர்க்க தரிசிகள், சிறிய தீர்க்க தரிசிகள் என்று சொல்லுவார்கள். பெரிய தீர்க்க தரிசிகள் ஏசையா, எரேமையா, எசேக்கியேல், தானியேல், அதில் புலம்பல் புஸ்தகத்தையும் சேர்த்துக்கணும். பெரிய தீர்க்க தரிசனம் என்றால் 5 புஸ்தகங்கள், பெரிய தீர்க்க தரிசிகள் என்றால் 4 தீர்க்க தரிசிகள், சிறிய தீர்க்க தரிசிகள் அப்படின்னா ஓசியா முதல் மல்கியா வரை 12 பேர் சிறிய தீர்க்க தரிசிகள் என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனம்னா என்ன சொல்லுவாங்க? ப்ராஃபஸி இஸ் ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் அட்வான்ஸ். தீர்க்க தரிசனம் என்பது முன்கூட்டியே எழுதப்பட்ட வரலாறு, சரிங்களா? இப்போ நம்ம தானியேல் 2 நேரத்தில் படிக்கிறோம்ல, பாபிலோன், அதுக்கப்புறம் மேதி பர்ஷியா, கிரேக்க தேசம், ரோமாபுரி, அப்புறம் ஐரோப்பாவின் 10 பிரிந்து போன தேசங்கள் அப்படின்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆண்டர் அப்படியே இந்த வரலாற்றை முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டார். அதான் என்னது? தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்கிறோம். அதிலும் தானியேல் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு விசேஷமான தீர்க்க தரிசன வகையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போகலிப்டிக் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போகலிப்ஸ், அப்போகலிப்டிக் ப்ராஃபஸி, அதாவது உலக முடிவு பற்றிய சிறப்பு வகையான தீர்க்க தரிசனங்களை தானியேல் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் என்றால் இன்னொரு அர்த்தம், தீர்க்கமாக தரிசித்து எழுதப்பட்டிருக்கும் காரியமே தீர்க்க தரிசனம். தீர்க்கமான நிச்சயமாக, தரிசித்துனா பார்த்து, நிச்சயமாகவே இப்படி நடக்கும்ன்றத தெய்வ அருளால், தெய்வ ஞானத்தால், தெய்வ வெளிப்பாட்டினால் பார்த்து எழுதி வைப்பது தான் என்னது? தீர்க்க தரிசனம். அப்படி எழுதி வைக்கிறவருக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசி என்று பார்க்கிறோம். பெரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ வேதாகமத்தில் தானியேல் ஒரு சிறப்பான தீர்க்க தரிசி. முடிவு காலம் பற்றி பைபிளில் பேசுகிற புத்தகங்கள் எத்தனை புஸ்தகங்கள்? 2 புஸ்தகங்கள், தானியேல், வெளியாகமம், டானியேல் அண்ட் ரெவலேஷன் என்பதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். இதில் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, தானியேல் பழைய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம், வெளிப்படுத்தல் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம், ரெண்டையும் ஆண்டவர் ஈக்குவலாக வச்சிருக்கிறார். இதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, இந்த 2 புஸ்தகத்தையும் ஒன்றா நம்ம படிக்கணும், இணைத்தே படிக்க வேண்டும், சேர்த்தே இந்த 2 புஸ்தகங்களையும் படிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் 27 அப்படின்னு நமக்கு அழகாக காட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புஸ்தகங்களை தானியேல், கர்த்தருக்கு சித்தமானால் தானியேலை முடிப்போம்,
சில சபைகளில் வசன வசனமாக நடத்தியிருக்கிறேன், ஆனால் வசன வசனமாக படித்தா ஒரு வருஷம் ஆகும். எப்படியும் தானியல் முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும், வார வாரம் படித்தோன்னா. அதனால் என்ன செய்ய போகிறோன்னா, சாப்டர் சாப்டராக படிக்க போகிறோம். அதிகாரம் அதிகாரமாக நாம் படித்து முடித்து கத்திரிக்கு சித்தமானால் அடுத்து வெளிப்படுத்தலையும் ஆரம்பிக்கலாம். ஆகவே இந்த புஸ்தகங்களை நாம் மிகுந்த ஜபத்தோடு படிக்க வேண்டும். ஆக ஜபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாமா? ஜபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, நம்முடைய மாபெரும் கிருபை எங்களுக்கு ஆண்டவர் முடிவு காலம் பற்றிய, உலகத்தின் முடிவு பற்றிய தரிசனங்கள் எல்லாம் எங்களுக்கு தீர்க்கமாக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்களை தெளிவாக படித்து கற்றுக்கொள்கிற விதத்தில் எங்களை ஆண்டவர் இந்த அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் வச்சுருக்கீங்க, அதற்காக முக்கிய ஸ்தோத்திரம் ராஜா. கத்தாவே, தீர்க்க தரிசனங்கள் தவறாக அநேக சபைகளிலே விளக்கம் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினால் எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த மீதமான திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் தானியல் பாடங்களை ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கு அறிமுகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும், தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாரும். தானியலுக்கு தந்த ஆவியை அப்பா எங்களுக்கும் கொடுத்து நாங்கள் நன்றாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத ஞானிகளின் வரிசையில் நீங்களும் நானும். ஆண்டவர் நீதிமொழிகள் 25:2 சொல்லியிருக்கிறாரு, சாலமன் மூலமாக, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆண்டவர் உலகத்தின் காரியங்களை, முடிவு கெடுத்த காரியங்களை ஆண்டவர் எங்கே மறைச்சு வச்சிருக்கிறாரு? எங்கே மறைச்சு வச்சிருக்கிறாரு? தீர்க்க தரிசனங்களில் மறைத்து வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை தீர்க்க தரிசனங்களில் மறைச்சு வச்சிருக்கிறார். பாருங்களேன், சிங்கம், கரடி, சிவிங்கி, கெடியும் பயங்கரமான மிருகம், இரும்பு பற்கள், இரும்பு நகங்கள் அப்படின்னு தானியேல் 7 படிக்கும். வெளிப்படுத்தல் 13 ஒரு மிருகம் கடலில் இருந்து வந்தது. மிருகம் கடலில் இருந்தெல்லாம் வராது, சரிதானே? அந்த மிருகம் சிறுத்தை போல் இருந்தது, அதனுடைய வாய் சிங்கத்தை போல, அதனுடைய கால்கள் கரடியை போல இருந்துச்சு அப்படின்னு வெளிப்படுத்தல் 13 வாசிக்கும். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? காரியங்களை மறைச்சு சொல்றார், சரிதானே? காரியங்களை மறைப்பது யாருக்கு மேன்மையா? தேவனுக்கு மேன்மை. தேவனுடைய மேன்மை, தேவனுடைய மகிமை என்ன அப்படின்னா, ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தில் அவரை மறைச்சு மறைச்சு தான் பல காரியங்களை சொல்லி வச்சிருக்கிறார். அது அவருடைய மேன்மை. ராஜாக்களுக்கு மேன்மை என்ன? காரியங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் எல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் பிரித்து பிரித்து படிக்கணும், அதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ராஜாக்களுக்கு மேன்மை. அப்போ என்ன படிக்கிறோம்? தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து படிக்கிறவர்கள் எல்லாரும் யார்? ராஜாக்கள், சரிங்களா? ஆகவே எவ்வளோ பெரிய மேன்மையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தானியல் புத்தகத்தில் 12:10 வாசிக்கிறோம். தானியல் 12 எடுங்க, வேதாமத்தை திறக்கலாமா? நம்ம கொஞ்சம் பைபிளையும் திறக்கணும், அதனால் சில வசனங்கள் ஸ்க்ரீனில் வராது. தானியல் 12 நாம் எடுத்துக்கொள்வோம். 10 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ரொம்ப அழகான வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இந்த தீர்க்க தரிசன காரியங்களை துன்மார்க்கர் உணர மாட்டாங்க. யார் உணர்வா? ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்கிறவர்களை குறித்து சொல்கிறாரு, ஞானவான்கள் அப்படின்றார். இந்த தானியல்ல கடைசியில் சொல்றார், ஆனால் வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பார். தானியல் 1:3 படிச்சு பாருங்களேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் அப்புறம் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான், காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு வாசிப்போம் பாருங்களேன். அப்போ தீர்க்க தரிசனங்களை படிக்கிறவங்க, ஆராய்கிறவர்கள், புரிந்து கொள்கிறவர்கள் ஞானவான்கள், பாக்கியவான்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம தானியல் வெளிப்படுத்தணும், இதை நம்ம படிச்சிருக்கோம்ல, இல்லை நமக்கு தெரியும்ல அப்படின்னு நினச்சிடாதீங்க.
நானே இப்போது தானியலை எப்படி படிக்க ஜபத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே இது வரைக்கும் நான் தானியல் புஸ்தகம் போட்டிருக்கேன், வெளிப்படுத்தல் புஸ்தகம்லாம் போட்டிருக்கேன் ஆண்டவரே, அதில் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பேச போகல, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு புஷ் புஷ்ஷாக கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜபத்தோடு தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆகவே நீங்களும் என்னோட இந்த பயணத்தில் ஜபத்தோடு பயணிக்கும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்களும் நானும் இந்த தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து படித்து புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நாம் பிரயாசப்படுவோம் என்றால் ஆண்டவர் நம்ம என்னன்னு சொல்கிறாரு, ஞானிகள், ஞானவான்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம் வேத ஞானிகளின் வரிசையில் நீங்களும் நானும். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் யார் இவர் அப்படின்னா நமக்கு தெரியும், அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் என்று நாம் அறிவோம், தானியல் புத்தகத்தின் தீவிரமானவன் என்று சரித்திரம் இவரை பற்றி சொல்லுகிறது. அவர் அதை படித்த போது முடிவு கால சம்பவங்களை தானியல் முன்னறிவிக்கிறார் என்று அவர் புரிந்து கொண்டார். அந்த தானியல் படிக்க படிக்க முடிவு காலத்தை பற்றி தேவன் சொல்லுகிறார் என்பது கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு விளங்கியது. உலகம் முடிய போவதால் காட்டுமிராண்டி தேசங்களுக்கு கர்த்தரின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமே என்று பாரத்துடன் அவர் பயணித்ததால் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். சரிங்களா, அவர் போகும்பொழுது என்ன பாரத்தோடு போனாருங்க, இந்த தானியல் புஸ்தகத்தில் இருக்கிற சத்தியங்கள்லாம் என்ன செய்யணும், இந்த உலகம் அழிய போகுது, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்லணும் என்ற நோக்கத்தோடு பாரத்தோடு அவர் பயணப்பட்டார். அதனால தான் புதிய உலகமான அமெரிக்காவை அவர் கண்டுபிடித்தார். ஐசக் நியூட்டன் யார் இவர், ஐசக் நியூட்டன் ஒன்று ஆப்பிள் ஞாபகத்துக்கு வரும் அப்படிதானே, உலகத்தில் பொதுவாக மூன்று ஆப்பிள்கள் ஞாபகத்துக்கு வரும். முதல் ஆப்பிள் என்னது, கடித்த ஆப்பிள், ஆதாமையவாள் செஞ்சு பாவம் செஞ்சு அந்த ஆப்பிள். ரெண்டாவது ஆப்பிள், ஐசக் நியூட்டன் ஒரு நாள் மரத்தடியில் உட்காந்துருந்தார், ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுந்துச்சு, என்ன கண்டுபிடிச்சார், ஆப்பிள் கண்டுபிடிச்சாரா, அவர் கண்டுபிடிச்சது என்ன, புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சார். சரிதானே, இன்னொரு ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன கண்டுபிடிச்சார், ஆப்பிள் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார். அதனால் மூணு ஆப்பிள் சொல்லுவாங்க நமக்கு, எந்த ஆப்பிள் ஞாபகம் வருது. ஓகே, இன்னைக்கு ஐசக் நியூட்டனை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். யார் இந்த ஐசக் நியூட்டன், பிரபல கணித மேதை, அறிஞர் மற்றும் விஞ்ஞானி. இவரும் தானியல் புத்தகத்தின் வாஞ்சை மிக்க மாணாக்கர், தீவிரமாக படிப்பார். தானியல் வெளிப்படுத்தலுக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார், விளக்க உரை எழுதியிருக்கிறார். தனது கணித ஞானத்துடன் தானியல் தீர்க்க தரிசனங்களை ஆய்வு செய்து வேதாகமம் உண்மை என்று உலகிற்கு அறிவித்தார். சமீபத்தில் ஒரு பிரசங்கம் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, தேதி குறிக்கும் மஞ்சகம், அதில் ஐசக் நியூட்டன் பற்றி சொன்னேன். ஐசக் நியூட்டன் இப்படிலாம் தானியல் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எந்த வருஷத்தில் இயேசு வருவாருன்னு சொன்னார், 2060 சொன்னார், 2060 இயேசு வருவார்னு சொல்லி அவர் சொல்லி வச்சார். சரிங்களா, ஆகவே நம்ம அந்த வருஷத்தை ஓகே என்ன நமக்கு இன்னொரு 25-35 வருஷம் இருக்குது அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. தேதியை நம்ம பெரிதுபடுத்த கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐசக் நியூட்டன் இந்த தானியல் புத்தகத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான வாக்கியம் என்னவென்றால், டு ரிஜெக்ட் டானியல் இஸ் டு ரிஜெக்ட் த கிறிஸ்டியன் ரிலிஜியன். தானியல் புத்தகத்தை புறக்கணிப்பது கிறிஸ்தவ மார்க்கத்தையே புறக்கணிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, தானியல் புத்தகம் எவ்வளோ முக்கியம். நவம்பர் மாதத்தில் தானியல் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகங்களை வசனங்களை மனப்பாடமாக சொல்லும் போட்டி நம்முடைய கான்ஃபரன்ஸில் நடக்க போகுது நவம்பர் மாதம். சரிங்களா, எப்படியும் ஒரு 10 தேதிகளுக்குள்ள எல்லாம் ரெடியாக இருங்க. தானியல் 12 அதிகாரங்கள் மனப்பாடமாக சொல்லணும், வெளிப்படுத்தல் 22 அதிகாரங்கள் மொத்தமாக மனப்பாடமாக சொல்லணும். இப்போ மனப்பாடமாக சொல்கிறவங்களுக்கு ஒரு 25,000 பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய கான்ஃபரன்ஸ் தலைவர் பாஸ்டர் ரத்தன சிங் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். சரி, ஆகவே இந்த ஐசக் நியூட்டன் இவரும் ஒரு ஞானி, என்ன செய்தார், தானியலை ஆராய்ந்தார். திமோத்தி ட்வைட் யார் இவர், திமோத்தி ட்வைட் என்றால் காங்கிரகேஷனல் சபையின் ஊழியக்காரர், அதே சமயத்தில் ஒரு எஜுகேட்டர், கல்வியாளர், ஏல் அமெரிக்காவில் ஏல் பல்கலைக்கழகத்தின் முதல் பிரசிடென்ட் இவர். பிரெஞ்சு புரட்சியின் காலகட்டத்தில் ஏல்
பல்கலைக்கழக மாணவர்களில் அநேகர் வேதாகமத்துக்கு எதிரான வாதங்கள் இருப்பதாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த பைபிள் வந்து இது பொய் தான் போல, பைபிள் உண்மை கிடையாது அப்படின்னு அந்த ஏழு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஃப்ரெஞ்சு புரட்சி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு ஃப்ரான்ஸில், 1789 1790 இந்த மாதிரி காலகட்டம் தான் ஃப்ரெஞ்சு புரட்சியின் காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம் அந்த புரட்சி நடந்தது. அன்பானவர்களே, அந்த தாக்கம் அமெரிக்காவிலேயும் இந்த ஏல் பல்கலைக்கழகத்திலும் வெளிப்பட்டது. அதன் விளைவாக இந்த மாணவர்கள் என்ன செய்தார்களாம், நாத்திக வாதத்தை, கடவுள் இல்லை என்ற வாதத்தை தழுவ ஆரம்பித்தார்கள். வளாகத்தில் இருந்த அந்த கேம்பஸ், யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கிற எல்லா பேராசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸ்டையும் போய் இவங்க சொல்கிறாங்க, இந்த மாணவர்கள் வேதாகமம் உண்மை இல்லை, நாங்கள் நம்ப மாட்டோம், கடவுள் அப்படின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறார்கள் இந்த மாணவர்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இப்போ எல்லாருக்கும் சவால் விடுறாங்க, பேராசிரியர்கள் எல்லாரையும் பார்த்து சவால் விடுகிறார்கள். அப்போது திமோத்தி ட்வைட், அந்த காலேஜ் பிரசிடெண்ட், என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாணவர்கள் எல்லாரையும் நான் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மாணவர்கள் எல்லாரும், அந்த மாணவர்களின் டீம் லீடர்ஸ், குழு தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா கூடுறாங்க. இந்த பேராசிரியரான தலைவரான திமோத்தி ட்வைட் என்ன செய்கிறார், நிறைய வரலாற்று புஸ்தகங்களை கொண்டு வருகிறார், கொண்டு வந்து டேபிளில் வச்சார், ஒரு பைபிளையும் வச்சார். வச்சுட்டு, யாரெல்லாம் கடவுள் இல்லை வேதாகமம் போய் என்று சொல்கிறீர்களோ உங்களுடைய வாதங்கள் என்னென்ன, கிவ் மீ யுவர் ஆர்கியூமெண்ட்ஸ், உங்களுடைய வாதங்கள் எல்லாத்தையும் எனக்கு முன்வையுங்கள் அப்படின்னு சொன்னவுடனே ஒவ்வொருத்தராக எழுந்து பேசினான். எல்லோரும் பேசி முடித்ததுக்கப்புறம் திமோத்தி ட்வைட் என்ன பண்ணார் தெரியுமா, தானியல் புஸ்தகத்தை திறந்து வச்சார் பைபிளில், அப்புறம் வரலாற்று புஸ்தகங்கள் எல்லாத்தையும் திறந்து எல்லா ராஜ்யங்கள், தானியல் புஸ்தகத்தில் இருக்கிற சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்கள் படி எந்தெந்த ராஜ்யங்கள் அடுத்தடுத்து வந்துச்சு சொல்லி எல்லா ராஜ்யங்களை குறித்தும் அந்த சரித்திர புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொன்றாக அவர் எடுத்து வாசித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் தீர்க்க தரிசனங்கள் வாசிக்கிறார், இன்னொரு பக்கம் வரலாற்றில் நிறைவேறின நிகழ்வுகளை ஒவ்வொரு ராஜ்யமாக எடுத்து அவர் காண்பிக்கிறார். இதை கேட்க கேட்க தீர்க்க தரிசனங்களை வரலாற்றோடு ஒப்பிட்டு படிக்க படிக்க வாதங்களை முன்வைத்த மாணவர்கள் வாயடைத்து போனார்கள். அனைவரும் மரியாதையோடு எழுந்து நின்று திமோத்தி ட்வைட் என்ற அந்த ஏல் யூனிவர்சிட்டியின் பிரசிடென்ட்டை பாராட்டினார்கள். இந்த சம்பவம் அந்த ஏல் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, எத்தனை ஞானிகள் பார்த்தோம், 3 பேர் பார்த்தோம், கிறிஸ்டோபர் கொலம்பஸ், ஐசக் நியூட்டன், திமோத்தி ட்வைட் என்று 3 பேரை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த வரிசையில் இன்னும் நிறைவேற சொல்லலாம், ஆனால் இந்த வரிசையில் உங்களை என்னையும் சேர்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தீர்க்க தரிசனங்களை நாம் ஆராய வேண்டும். தீர்க்க தரிசனங்களை ஆராய்வதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன நிறைய சொல்லலாம். எலன் ஒயிட் அம்மையர் எழுதுகிறாங்க, டெஸ்டிமனிஸ்ட் மினிஸ்டர்ஸ், ஊழியர்களுக்கான சாட்சியாமங்கள் பக்கம் 113-115 சொல்கிறாங்க, தேவனிடமிருந்து தானியல் பெற்ற வெளிச்சம் விசேஷமாக இந்த கடைசி நாட்களுக்காக கொடுக்கப்பட்டது ஆகும். இந்த தானியல் புத்தகம் நம்முடைய காலத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். தேவ வார்த்தையை அதிகம் கருத்தூன்றி நாம் படிக்க வேண்டியது இருக்கிறது. விசேஷமாக தானியலும் வெளியாகமும் முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு நம் கவனத்தை பெற வேண்டும். As never before, இதுவரைக்கும் நம்ம கவனம் செலுத்தாத அளவுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணுமா, தானியல் வெளிப்படுத்தலையும் கவனம் செலுத்த வேண்டும் என்று தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய எழுப்புதல். தீர்க்க தரிசனங்களை ஆராய்வதால் என்ன நடக்கும் பாருங்களேன், த ஃபெய்த் ஐ லிவ் பாய் என்ற புத்தகத்தில் பக்கம் 345 எலன் ஒயிட் எழுதுறாங்க, தானியல் மற்றும் வெளியாகும் புத்தகங்களை சிறப்பாக புரிந்து கொள்ளும் பொழுது, வென் வி பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த புக் ஆஃப் அண்ட் டேனியல் அண்ட் ரெவலேஷன், தெர் வில் பி அ டிஃபரண்ட் ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பிலீவர்ஸ். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், விசுவாசிகள் முற்றிலும் வித்தியாசமான ஆன்மீக அனுபவத்தை அடைவார்கள். ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும்.
இது முதல் முக்கியமான ஆசீர்வாதம். தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை நமக்கு கொடுப்பார். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அமேசிங் ட்ரூத்ஸ் வில் பி ரிவீல்டு. ஆச்சரியமான சத்தியங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசன ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு பரலோகம் ஆச்சரியமூட்டும் சத்தியங்களை வெளிப்படுத்தும் என்பது ரெண்டாவது முக்கியமான ஆசீர்வாதம். இந்த ஆச்சரியமூட்டும் சத்தியங்கள் நம்ம என்ன செய்யும், நம்மை ஆச்சரியப்படுத்தும், நம் மூலமாக அநேகரை ஆச்சரியப்படுத்தும், ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர அது நமக்கு உதவியாக இருக்கும். அன்பானவர்களே, தீர்க்க தரிசனங்களின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் ப்ராஃபஸி, ஆண்டவர் ஏன் தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார்? பைபிளில் எத்தனை பாகம் தீர்க்க தரிசனம், எத்தனை பாகம் தீர்க்க தரிசனம்? மூணில் ஒன்று. 66 எத்தனை புஸ்தகங்கள்? 66 சொல்லுங்கள். 66 18. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தானே சொன்னேன், சரி மறந்துடக்கூடாது, கொஞ்ச நேரங்கள் மறந்துடக்கூடாது, சரிங்களா? 66 புஸ்தகங்கள்ல 18 புஸ்தகங்கள் தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் என்ன? தேவ ஜனங்களை எதிர்காலத்தை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தீர்க்க தரிசனங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், சரிங்களா? அதான வெளிப்படுத்தல் சொல்லுது. வெளிப்படுத்தல் 1:1 என்ன வாசிக்கிறோம்? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்தும் பொருட்டு அப்படின்னு வெளிப்படுத்தல் அப்படித்தான் ஆரம்பிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தானியேல் வெளிப்படுத்தல் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் நாம் புரிஞ்சிக்கவே முடியாது, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய சபைகளில் சொல்கிறாங்க. ஆர்ப்பாளையம் தண்ணி தொட்டியில் ஒரு சர்ச் இருக்கு, சரிங்களா? அந்த சபையினுடைய போதகர், அது ஒரு லூத்தரன் சர்ச், அந்த சபையினுடைய போதகர், நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 25 முன்னாடினு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்டரை பார்த்து கேட்டேன், இந்த தானியேல் வெளிப்படுத்தல் இந்த புஸ்தகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்னு கேட்டேன். அப்போ நானும் லூத்தரன் சர்ச் தான் அப்போ அந்த டைமில். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி, வெளிப்படுத்தல் தானியேல் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னார். இன்னும் அந்த பாஸ்டர் இருக்கிறார், அங்கே இல்லை வேறு இடத்துல இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரே ஒரு உதாரணம் தான். இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் இந்த தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகங்களை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதில் இருக்கிற ஆவிக்குரிய பாடங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் ஐடியலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனங்களை படிக்கும்பொழுது நிறைய அப்ரோச்சஸ், நிறைய அணுகுமுறைகள் இருக்கிறது. அதில் ஒரு அணுகுமுறை ஐடியலிஸ்டிக் அப்ரோச். என்னென்னா, அதில் வேண்டிய பாடங்கள் மட்டும் எடுத்துக்குவோம், வேண்டாம் அதெல்லாம் விட்டுரும் என்ற ஒரு கருத்து. பெரியமானவர்களே, இந்த தானியேல் வெளிப்படுத்தல் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார், தீர்க்க தரிசனங்கள் எதற்காக? சீக்கிரத்தில் நடக்கப்போகிற காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தும் பொருட்டு. இதை நம்ம தானியேலையும் படிக்கலாம், பாருங்களேன். தானியேல் 2 வாங்க. தானியேல் 2 2 29 வசனம் பாருங்களேன், 28-29. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். 29 பாருங்க, ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. பார்த்தீங்களா, அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை நோக்கி தெரிவித்தார். இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அது தானியேல் சொன்ன காலத்தில் இருந்தே அந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டு தான் இருக்கின்றன. ஆகவே எதிர்காலத்தை தேவ ஜனங்கள் சந்திப்பதற்கு ஆயத்தமாகும்படி தேவன் தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ரெண்டாம், எதற்காக தீர்க்க தரிசனம், வாய் ப்ராஃபஸி, பர்பஸ் ஆஃப் ப்ராஃபஸி. தீர்க்க தரிசனத்தின் ரெண்டாவது நோக்கம், தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றம் தேவனுடைய வேதாகமத்தின் மீதும் வேதாகமத்தின் தேவன் மீதும் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக தேவன் தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். வி ஷுட் பிலீவ் த காட் ஆஃப் த பைபிள் அண்ட் த பைபிள் ஆஃப் காட். வேதாகமத்தின் தேவனையும் தேவனுடைய வேதாமத்தையும் நாம் நம்பிக்கை
கொள்ளும்படி, தேவன் மீதும் வேதாமத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கும்படி தேவன் நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஏன் அப்படின்னா, கடைசி நாட்களில் நம்பிக்கை அற்று போகும் சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். அப்படியானால் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி தேவன் இவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம் பாருங்களேன், ரோமர் 15:4. இதெல்லாம் மனப்பாடமாக நம்ம படித்து கொள்ள வேண்டிய வசனங்கள். ரோமர் 15:4 சொல்லுகிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. சரிங்களா? ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்காரு தேவசனம்? நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம், தீர்க்க தரிசனங்களும் சேர்த்து, முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. சரிங்களா? அப்போ டு பில்ட் கான்ஃபிடன்ஸ் இன் த பைபிள் அண்ட் இன் காட், தேவன் மீதும் அவருடைய வேதத்தின் மீதும் நம்பிக்கையை கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். வசனங்கள் பாருங்கள், ஏசாயா 46:9-10 என்ன வாசிக்கிறோம்? இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 46:9-10. முந்தை பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை, அந்தத்தினா முடிவு, முடிவு காலத்தில் உள்ளவைகளை, கடைசியாக இருக்க காரியங்களை ஆண்டவர் முதல்ல தெரியப்படுத்திடுவார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும், இனிமே இன்னும் நடக்காத காரியங்களை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நானே தேவன் என்பதை தீர்க்க தரிசனங்கள் நிரூபிக்கும். யோவான் 13:19 இயேசு சொன்னார், அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம்தான் தீர்க்க தரிசனம். அப்படி அது நடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது, நடப்பதற்கு முன்பாகவே அவர் சொன்னது அப்படியே நடக்கும் பொழுது என்ன விளங்குமா? நானே அவர், நானே தேவன் என்பது ஜனங்களுக்கு விளங்கும். அதற்காக தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் 18 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் 2 தீர்க்க தரிசன புத்தகங்கள் கடைசி காலத்துக்கு அடுத்த முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகங்கள், தானியேலும் வெளிப்படுத்தலும். ஏன் நாம் தானியேல் புத்தகத்தை குறிப்பாக ஆராய வேண்டும்? முதல்ல இதை படித்தாதான் அடுத்து வெளிப்படுத்தல் புரியும். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் அதை படிக்க சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் என்ன வசனம் படித்தோம்? மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து யார் சொல்லியிருக்கிறார்? தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு இயேசுவானவர் சொன்னார். எத்தனையோ புத்தகங்கள் வேதாகமத்தில் இருந்தாலும் ஆண்டவர் ஏன் மலிகா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லலை? நிறைய இடத்துல சொல்லியிருக்கிற, மற்ற மலிகா ஏசாயெல்லாம் சொல்லியிருக்கிறார் தான். ஆனால் தானியேலை பற்றி சொல்லும் பொழுது தான் அவர் என்ன சொன்னார் பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்ற. முடிவு காலத்தின் அடையாளங்கள் என்று யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள், இதெல்லாம் வரிசையை ஏசி சொன்னார். நமது காலத்தினுடைய சமுதாயத்தின் நிலைமையை பற்றியும் அவர் எடுத்துரைத்தார். குடும்ப சிக்கல்களை பற்றி அவர் கூறினார். ஒருவர் ஒரு காட்டி கொடுப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாகும், வன்முறை பெருகும் என்றெல்லாம் இயேசுவானவர் சொன்னார். இவை அனைத்துமே ஆண்டவர் சொன்னது போல நமது காலத்தின் அன்றாட நிகழ்வுகள். உண்மைதானே? பேப்பரில் பார்க்குறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம். பெரியமான தேவ பிள்ளைகளே, வயநாடு அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். பேப்பரில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். பெரியமானவர்களே, நூற்றுக்கணக்கானவர்கள் மறித்து போனார்கள். வருஷ வருஷம் கேரளாவில் ஏதோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உலகத்தில் பல்வேறு இடங்களில் பலவிதமான அழிவுகள், பேரிடர் சூழ்நிலைகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது.
பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு சொன்னார். சொன்னது போலவே அப்படியே நடக்கிறது. மற்ற 24 அந்த வரிசையில் தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்ன 20 அடையாளங்கள். மற்ற 24 அதிகாரத்தில் 20 சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸ், காலங்களின் அடையாளங்கள் சுமார் 20 அடையாளங்கள் இருக்கு. இந்த பஞ்சம், பூமி எரிச்சி, கொள்ளனும் எப்படி பண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அதில் ஒரு அடையாளம் பாழாக்குகிற அருவறுப்பு. இது ஒரு அடையாளம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் புலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அது ஒரு அடையாளம். அது 15 வசனம் பாழாக்குகிற அருவறுப்பு, அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன். அது என்ன பாழாக்குகிற அருவறுப்பு? தானியல் புத்தகத்தில் திரும்ப திரும்ப வரும் இந்த பாழாக்குகிற அருவறுப்பு, பாழாக்குகிற அருவறுப்பு. அந்த பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்னு ஆண்டு சொல்ற. பிரியமானவர்களே, தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு ஆண்டு சொல்ற. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அப்படின்னு இருக்கும் பைபிளில், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்னு இருக்கும். ஆனால் தானியலை திறந்து பாருங்க, தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்னு இருக்காது. திறந்து பார்க்குறீங்களா? நல்லா பாருங்க, தானியலின் புஸ்தகம் அப்படி தான் இருக்கும். பிரியமானவர்களே, தானியல் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது அப்படின்னு காலங்காலமாக பயங்கரமான சர்ச்சை நடந்திருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக நடக்குதே. பாபிலோன் வந்துச்சு, மேதி பெர்சியா, கிரேக்கம், ரோமாபுரி, 10 ஐரோப்பாவின் 10 ராஜ்யங்கள், அப்படி இப்படின்னு வரிசையாக அப்படி அக்யூரேட்டாக நடந்துச்சேன். இல்லை இல்லை, எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அவர் எழுதி வச்சார். சரிங்களா? ஆகவே தானியேல் கிமு 2nd century வாழ்ந்தவர், இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லுகிற கூட்டம் பேசிக்கொண்டிருந்தது. இப்பயும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆனால் பைபிள் சொல்லுது கிமு 2nd century பிறந்து வாழ்ந்தவர், ஊழியம் செய்தவர் தானியேல். பைபிள் சொல்லுகிறபடி கிமு 2nd century. நம்ம போக போக அடுத்து இதை படிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தானியேல் தன்னை எங்கேயுமே தீர்க்கதரிசி என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளவில்லை. தானியேலில் அந்த புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் படித்தோம், தானியேல் புஸ்தகம்னு சொன்னேன். ஆனால் பாருங்களேன், அழகாக ஒரு வசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பைபிளில், தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. யாரே சொல்கிறா அவர் தீர்க்கதரிசின்னு? இயேசுவே சொல்லியிருக்கிறார். மற்ற 24:15 தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்ன உடனே எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது, எல்லா வாதங்களும் முடிந்து விடுகிறது, முற்று பெற்று விடுகிறது. என்னது? அவர் தீர்க்கதரிசியா இல்லையா இப்படின்ற வாதங்கள் அவசியம் இல்லை. ஆண்டு சொல்லிட்டாரு, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரே ஒரு வசனம் எல்லா எதிர்வாதங்களையும் தவிடுபடியாக்கி தானியேல் தீர்க்கதரிசி என்று நிலைநாட்டுகிறது. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று பைபிளில் வாசிக்கணும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? ஓகே, தானியேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனங்களை வாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே? வாசிக்கிறவன் வாசிக்கணும் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, அவைகளை வாசித்து சிந்திக்க வேண்டும். He that readeth, let him understand. வாசிக்கிறவன் அண்டர்ஸ்டாண்ட், இங்கிலீஷில் புரிந்து கொள்ள கடவன் அப்படின்னு இருக்கு. இந்த தானியல் காரியங்களை வாசிக்கணுமா, சிந்திக்கணுமா, புரிஞ்சிக்கணுமா? பிரியமானவர்களே, அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் இருக்கிறோம். தானியல் தீர்க்க தரிசனம், வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனம் உண்மையிலே கருத்தோடு வாசித்தோமா, சிந்திச்சோமா, புரிஞ்சுக்கிட்டோமா, புரிந்தாற்போல் வாழுகிறோமா என்பது நமக்கு ஒரு முக்கியமான
கேள்வி என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இன்னைக்குரிய இந்த அறிமுக செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக தானியலை குறித்து மேலும் சில காரியங்களை பார்ப்போம். தானியல், அவர் கூட இன்னொரு ஜோடியை சேர்த்தே சொல்லுவோம், ஜோசப், டேனியலன் ஜோசப். பரிசுத்த வேதாகமத்தில் மிகுந்த கவனத்துக்கும் பாராட்டுக்கும் உரிய குணசீலர்களில் இரண்டு பேர், இந்த தானியலும் யோசப். இருவருமே பழைய ஏற்பாட்டு புருஷர்கள், இயேசுவுக்கு நிழலாட்டமானவர்கள். ரெண்டு பேர் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணோன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க? 20 வெள்ளிக்காசு. ஏசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. யோசேப்பை சகோதரர்கள் பகைத்தார்கள், கூட பிறந்த சகோதரர்கள். இயேசுவையும் பகைத்தார்கள், அவர் கூட பிறந்த சகோதரர்கள். சரிதானே, இப்படி நிறைய ஒற்றுமைகள். அதுபோல் தானியலுக்கும் உண்டு, அதை பார்க்க போகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற மூன்று முற்பிதாக்கள் அந்நிய தேசங்களில், எகிப்து இந்த மாதிரி தேசங்களுக்கெல்லாம் போயிருந்தப்போ சிற்சில தவறுகளை இழைத்தார்கள். உண்மைதானே? அவரும் எகிப்துக்கு போனார், எகிப்துக்கு போய் தன் ஒய்ஃபை சிஸ்டர்ன்னு சொல்லிட்டாரு. ஈசாக்கும் எகிப்துக்கு போகலை, ஆனால் ஒரு இடத்துல என்ன பண்ணார், தன்னுடைய மனைவியை சிஸ்டர்ன்னு சொன்னார். யாக்கோபு, அவரும் வேறு தேசத்தில், மாமனார் தேசத்தில் போய் மாமனாரே ஏமாத்தினார். அப்படி தானே, இப்படி நிறைய தவறுகள் செய்தார்கள். ஆனால் பாருங்களேன், இந்த தானியலும் யோசேப்பும் அந்நிய தேசங்களில், ஏத்துக்கு போனார் யோசேப்பு, பாபிலோனுக்கு போனார் தானியல், அப்படி சென்றாலும் விகற்பமான சூழ்நிலைகளில் அவர்கள் இருக்க நேரிட்டாலும் தேவனுக்கு எப்போதும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். தங்கள் ஜீவியங்களை பழுதற்றதாய் காத்து கொள்வதிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அன்பானவர்களே, நாம் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், அப்படி தானே? அந்நிய தேசம் தானே நம்ம இருக்கிறது, நம்ம தேசம் கிடையாது இல்லை? நம்முடைய சொந்த தேசம் எது? பரம தேசம்னு பைபிளில் படிக்கிறோம், எபிரேயர் 11 அதிகாரத்தில். இது நம்முடைய சுய தேசம் அல்ல, நாம் போக வேண்டிய தேசம் பரம தேசம் என்று பவுல் எபிரேயர் 11 அதிகாரத்தை சொல்கிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த அந்நிய தேசத்தில், இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழுகிறோம்? தானியலை போல, யோசேப்பை போல, ஒரு பழுதற்ற ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் நம்முடைய நோக்கமாக, ஏக்கமாக இருக்கிறதா? அவர்களது சில அபூர்வமான தெய்வீக பண்புகள் தானியலுக்கும் யோசேப்புக்கும் ஒப்பிட்டு படித்தால் பாருங்களேன், வசதி படைத்த குடும்ப பின்னணி உடையவர்கள் ரெண்டு பேருமே. தானியல் ஒரு ராஜகுலத்தை சேர்ந்தவர், யோசேப்பு ஒரு பெரிய ஆபிரகாம் சந்ததியில் வந்தவர், சரிதானே? இளமையிலேயே குடும்பங்களை பிரிந்து, பெற்றோரை, உடன்பிறப்புகளை எல்லாம் பிரிந்து அந்நிய தேசத்துக்கு அடிமைகளாக சென்றார்கள் ரெண்டு பேருமே. ரெண்டு பேரும் பாருங்களேன், தானியலுக்கும் 17 வயசு, யோசேப்புக்கும் 17 வயசு, அவர்கள் அடிமைகளாக சென்ற பொழுது. அடுத்த வாரம் படிக்கலாம். வாலிபத்தின் சோதனைகளில் வழுக்கி விழாமல் பரிசுத்தத்துக்காக உறுதியாக நின்றனர். யோசேப்புக்கு பெண் விஷயத்தில் சோதனை, தானியலுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் சோதனை. ரெண்டு பேருமே சோதனைகளில் வழுக்கி விழவில்லை. பாருங்களேன், சில நேரத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் வழுக்கி விழுந்துடும், உண்மை தானே? வாய் கட்ட மாட்டோம், வாய் கட்டாமல் கடைசியில் வாங்கி கட்டிக்குவோம், அப்படி தானே? நோய்களை, அல்லது வீட்டில் மனைவி பிள்ளைகள்கிட்ட திட்டு, இந்த மாதிரி வாங்கி கட்டிக்கொள்வோம். சத்தியத்துக்காக வைராக்கியமாக நின்று ஜீவனை இழக்கும் அளவுக்கு பல இன்னல்களுக்கு ஆளாயினர். தூக்கி குழியில் தள்ளிட்டாங்க யோசேப்பு, அப்புறம் ஜெயிலில் போட்டாங்க, அப்படி தானே? தானியேல், அவர் என்ன செஞ்சாங்க? சிங்கக்கபியில் போட்டாங்க, 10 சோதனை. இப்படிலாம் நிறைய படிக்கிறோம், நான் படிக்க போகிறோம் தொடர்ந்து. இருவரும் தங்களை விரோதித்தவர்களையும் மன்னித்து நேசித்தனர். அன்பானதே பிள்ளைகளே, அவங்களுக்கு நிறைய இன்னல்கள் வந்துச்சு, அதுபோல் நமக்கும் வரும், அன்றாட வாழ்க்கையில் வரும், எதிர்கால வாழ்க்கையில் வரும், இதெல்லாம் சந்திக்கணும். நம்மை விரோதிப்பவர்கள் இருப்பார்கள். தானியலுக்கும் இருந்தாங்க, யோசேப்புக்கும் இருந்தாங்க, ஏசப்பாவுக்கும் இருந்தாங்க, உங்களுக்கும் இருப்பாங்க, எனக்கும் இருப்பாங்க, விரோதிக்கிறவர்கள். ஆனால் அவர்களை மன்னித்து இருவரும் நேசித்தார்கள்.
அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. இரண்டு பேருமே சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணக்கூடிய விசேஷித்த ஆவியின் வரம் பெற்றிருந்தார்கள். பைபிளில் பாருங்களேன், பார்வோன் ராஜாவே சொல்லுவார், தேவ ஆவியை பெற்ற இந்த புருஷனை போல் யாராவது உண்டோ அப்படின்வார். யோசேப்பை பற்றி அதே போல், தானியலை பற்றியும் இந்த புரஜாதி மன்னர்கள், புரஜாதி ராஜாத்தி இவங்கெல்லாம் சொன்னாங்க, விசேஷ தாவி அவருக்குள்ளே இருக்குது, தானியலுக்குள்ளே. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன ஆவி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிலையாக வாசம் பண்ண வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா? ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று தினம் நாம் ஜெபிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். விசேஷித்த ஆவி, எக்ஸலன்ட் ஸ்பிரிட், இங்கிலீஷில் அப்படித்தான் இருக்கும், எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இன் டேனியல். தானியலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததாம். அது யோசேப்புக்குள்ளும் இருந்தது, நமக்குள்ளும் அதே ஆவியானவர். யோசேப்பு கிடையாது, தானியல் கிடையாது, செத்து போயிட்டாங்க, ஆனால் அந்த ஆவியானவர் இருக்கிறார். அப்படிதானே, அவர் நமக்குள்ளும் வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் ஆயத்தமா? ராஜாக்களின் சொப்பனங்களுக்கு விளக்கம் அளித்ததால் இருவரும் அந்நிய தேசங்களில் உயர்வு அடைந்தனர், நீண்ட காலம் பதவி வகித்தனர். அப்படித்தானே, ரெண்டு பேருக்குமே ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அவங்கவுங்களாம் தேடிக்கிட்டா பெரிய பொல்லாப்பாக அது மாறும். சரி, இருவரும் நீண்ட ஆயுசுள்ளவர்களாய் ஜீவித்து சமாதானமான முடிவை அடைந்தனர். யோசப் எத்தனை வயசு? 110 வயசு அப்படின்னு பைபிள் சொல்லுது. தானியில் எத்தனை வயசு? பைபிள் சொல்லலை, ஆனால் உரையா ஸ்மித் என்ற நம்முடைய முன்னோடி உரையா ஸ்மித் சொல்கிறாரு, தானியல் விளக்கு புத்தகத்தில் 94 வயசில் தானியல் மரித்தாராம். வென் டேனியல் டைட் இ வாஸ் 94 அப்படின்னு அவர் எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எசேக்கியேல் 14:14, எசேக்கியேல் 14:20 இந்த ரெண்டு வசனங்கள்லையும் என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூன்று புருஷரும் அது நடுவில் எருசலேமின் நடுவில் இருந்தாலும், அவர்கள் தங்கள் நீதியினால் அந்த அழிவின் நடுவில் இருந்தாலும், அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதே தான் அடுத்த வசனம், நோவா, தானியேல், யோபு அது நடுவில் இருந்தாலும், அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமார்த்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, நான் கடவுள் பயந்து நடந்தேன், ஆண்டு என்னை ரட்சிப்பார். நான் பாஸ்டர்ன்றதுக்காக என் மனைவி பிள்ளைகளை ரசிக்க மாட்டார். அவங்கவுங்க என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையில் தேவனோடு நெருங்கி இருக்கணும். பாருங்களேன், அதில் தானியேலை ஆண்டவர் நடு மையத்தில் வச்சு சொல்கிறார். நடுமைய நாயகனாக தானியேலை பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் என்று நாம் இங்கே பார்க்குறோம். இன்னொரு கம்பாரிசன் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். தானியேலின் குற்றமற்ற அந்த ஜீவியம் நம் உள்ளத்தை கவர்ந்து கொள்வது மட்டுமல்ல, ஒரு தூய ஜீவியம் செய்யும்படி நம்மையும் ஊக்குவிக்கிறது. தானியேலும் கர்த்தராகிய இயேசுவும், தானியேல் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்கள் வாழ்க்கை ஒப்பிட்டோன்னா நிறைய விஷயங்களில் ஒற்றுமையை பார்க்கலாம். ஒரு 6 காரியங்களை குயிக்காக பார்ப்போம். பாருங்களேன், என்ன பார்க்குறோம்? முதலாவது, ரெண்டு பேருமே என்ன செய்வாங்க? ஊக்கமாக ஜெபிக்கிறவர்கள். தானியேல் 3 வேளை ஊக்கமாய் உபவாசித்து ஜெபிக்கிறவர், உபவாசம் இருந்திருக்கிறார். சரிங்களா? இயேசுவும் அதிக ஊக்கத்துடன் ஜெபித்து உபவாசித்தார்னு படிக்கிறோம். வசனங்களை நீ இப்போ படித்து பார்த்துங்க. ரெண்டாவது, மிகவும் பிரியமான புருஷன் என்று பரலோகம் 3 தரம் தானியேலை பாராட்டியது. தானியேலை இருக்கு, இயேசுவானவர் குறித்து பிதா 2 தடவை சொல்லியிருக்கிறார், இவரேன் நேசகுமாரன், பிரியமான குமாரன் அப்படின்னு. மத்தேயு 3:17, மத்தேயு 17:5 வாசிக்கிறோம். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் தானியேல், தானியேல் 1:6 படிக்கிறோம். இயேசுவும் யூதா கோத்திரம், எபிரேயர் 7:14 வாசிக்கிறோம். நாலாவது, சத்துருக்கள் தானியேல் மீது ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேல் 6:4, அதனால சிங்கக்கவையில் போட்டாங்க, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று பிலாத்து 3 தடவை கூறினான். பைபிளில் இருக்கு, யோவான் 18:38, 19:4-6 ஆகிய வசனங்களை வாசிக்க, ஒரு குற்றமும் இல்லை இயேசுவிடம். அதே நிலையில் தான் தானியேல் இருந்தார். பிரியமானவர்களே, அதே மாதிரி நாம் இருக்கிறோமா? ஜெபிக்கிறோமா?
பிரியமான புருஷனாக, பிரியமான மகளாக, மகனாக நம்ம ஆண்டவருக்கு நடக்கிறோமா? பரலோகன்மை பாராட்டுமா? குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஐந்தாவது, சிங்கக்கபியில் போடப்பட்டு கபியின் வாசல் ஒரு கல்லால் அடைக்கப்பட்டது. அப்படிதானே தானியல அப்படி செஞ்சாங்கல்ல? அதன் மேல் ராஜமுத்திரையும் போடப்பட்டது. தானியல் 6 வாசிக்கிறோம் பாருங்களேன். இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது. கல்லறை வாசலில் ஒரு கல் புரட்டி வைக்கப்பட்டது. அதன் மேல் ரோம அரசாங்க முத்திரையும் போடப்பட்டது. மற்ற 27:66 தானியலுக்கு நடந்த மாதிரியே அப்படியே இயேசு மரித்த பொழுது. 6 மறுநாள் அதிகாலையில் ஜெயம் பெற்றவனாய் உயிருடன் வெளியே வந்தான் தானியல். உயிரோடு வந்தார்ல தானியல் 6 அதே மாதிரி 3 அதிகாலையில் ஜெயம் பெற்றவராய் கல்லறை நின்று உயிருடன் இயேசுவும் வெளியே வந்தார். அப்படின்னு இயேசுவுக்கும் தானியலுக்கும் நிறைய ஒற்றுமைகள். நமக்கும் இயேசப்பாவுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? நாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம், அப்படிதானே? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஏதாயிலும் சம்பந்தம், ஒற்றுமை இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, தானியலுக்கு ஆண்டவர் காண்பித்த எல்லாமே தானியலுக்கே புரியலை, அவருக்கே விளங்கிக்க முடியலை. பாருங்களேன், நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை அப்படின்னு தானியல் 12:8 வாசிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள வசனம் இருக்குது. தானியலுக்கே புரியலை, 2300 அவருக்கே புரியலை. அன்பான தேவ பிள்ளைகளே, தானியல் 12:4 இயேசு ஆண்டவர் சொன்னார், தானியலாகி நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து பத்திரமாக வச்சிரு, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். பார்த்தீங்களா, நம்ம என்ன படிக்கிறோன்னா தானியல் புத்தகம் புரிந்து கொள்வோம். இதான் படிக்க போகிற தொடர் தலைப்பு, தானியல் புத்தகம் புரிந்து கொள்வோம். அன்சீலிங் த புக் ஆஃப் டேனியல் என்ற தலைப்பில் நான் படிக்க போகிறோம். ஆண்டவர் அன்னைக்கே தானியல்கிட்ட சொன்னார், நீ முத்திரை போடு அப்படின்னார். முத்திரை போடு, இது உன் காலத்துக்குரியது கிடையாது. தானியல் எழுதின தீர்க்க தரிசனங்கள் தானியல் காலத்துக்குரியவை அல்ல, முடிவு காலத்துக்குரியவை, அதாவது நமது காலத்துக்கு உரியவை. பிரியமான தேவப்பிள்ளைகளே, 19 இருந்து வளர்ந்து வரும் அறிவு பெருக்கம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அநேகரும் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். 19 ஆரம்பத்தை தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லுகிறது. தானியல் 12:4 நாம் வாழும் காலம்தான் என்ன காலம்? முடிவு காலம், சரிங்களா? தானியல் 12:4 படிக்கிறோம் பாருங்களேன். தானியலாக நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதிய பொருளாக வைத்து வை அப்படின்றார், முத்திரையை போடு அப்படின்னார். எப்போருந்து தானியலை ஆராய ஆரம்பித்தாங்க? அந்த 19 ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, சரிங்களா? 1798 அதாங்க முடிவு காலத்தின் ஆரம்பம். அப்படியானால் நமக்கான தானியல் புத்தகத்தின் செய்தியை நாம் எவ்வளவு கருத்தோடு படிக்க வேண்டும்! சீக்கிரத்திலே போராட்டம் முடிய போகிறது. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்திருக்கிற சாத்தான் மிகுந்த கோபத்துடன் பலவிதமான வஞ்சகங்கள் மூலமாக மனிதர்களை ஏமாற்றி தன் பக்கத்தில் இழுத்து வைத்து கொள்ள வகை தேடுகிறான். நிறைய விதங்களில் சாத்தான் நம்மளை தான் பக்கம் இழுத்துக்கிறான். ஃபோன் வழியாக கூட, டிவி வழியாக கூட. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? நாம் எதனால் ஈர்க்கப்பட வேண்டும்? அவனுடைய வசனத்தினால் நாம் கவர்ந்திழுக்கப்பட வேண்டும். காலம் கடைசியாகிவிட்டதால் தன் போராட்டத்தை சாத்தான் கடுமையாக்கி இருக்கிறான், சரிங்களா? இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாருமே அடிக்டாக இருக்கிறோம் ஏதேதோ காரியங்களுக்கு, அப்படி தானே? எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமையாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இந்த நிலையில் சாத்தானுடைய கண்ணிகளில் நாம் சிக்கி கிடக்கிறோம் என்றால், இந்த நிலையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது என்ன? நாம் கடுமையான முயற்சிகளுடன் தீர்க்க தரிசன சத்தியங்களை இயேசு கூறினது போல புரிந்து கொள்ள வகை தேட வேண்டும். பைபிள் இருக்குல்ல, பவுல் சொல்லியிருக்கிறார்ல, தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, இருக்குல்ல 1:34 வாசிக்கிறோம், தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அது மாதிரி சத்தியங்களை படிக்கிறதுலையும் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். ஆகவே அந்த முயற்சியின் ஆரம்பம் தான் நம்ம படிக்கிற இந்த தானியல் தொடர் பாடங்கள். தீர்க்க தரிசன ஆராய்ச்சியில்
தீவிரம் காட்டுவோமா? ஆண்டு ஒப்பு கொடுப்போம், இந்த சத்தியங்களை கருத்த படிப்போம், அநேகர் படிப்பதற்கு நாம் ஊக்குவிப்போம். எப்படியாவது ஒரே ஒருத்தருக்காவது நமக்கு தெரிஞ்ச இந்த சத்தியங்களை, நாம் கேட்கிற இந்த சத்தியங்களை இன்னும் ஒருத்தருக்கு, இந்த சத்தியம் தெரியாத ஒரு நபருக்கு, என்னுடைய ரிலேட்டிவ், என்னுடைய ஃப்ரெண்டு, என் கூட வேலை பார்க்குறவங்க, என் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா ஒருத்தருக்கு இந்த பாடங்களை கொஞ்சம் படிங்களேன், இந்த லிங்கை நீங்கள் பாருங்களேன், இந்த பிரசங்கங்களை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு முயற்சி எடுங்க, ஜபத்தோடு முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, இந்த புதிய மாதம் முதல் ஓய்வு நாளுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் எங்களை கடந்த 7 மாதங்களும் கிருபையாக காத்தீர், தாங்கினீர். எத்தனை அழிவுகளுக்கும் நாச மோசங்களுக்கும் எங்களை விளக்கி இருக்கிறீர், அதற்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மாபெரும் கருணையும் அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்போதும் அளவில்லாமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோதரம் செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆவியினால் எங்களை அளவில்லாமல் நிரப்பும்படி நாங்கள் இந்த நாளிலே வேண்டுகிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த வேளையிலே விசேஷ வண்ணமாக உம்முடைய திருப்பாதத்தில் இந்த புதிய மாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபை குடும்பங்கள், எல்லா குடும்பங்களையும், ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த நாளிலிருந்து தானியல் ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறோம் ஆண்டவர், இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று சொன்னீர் தகப்பனே. தானியல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனங்களை வாசித்து சிந்தித்து புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிற ஞானவான்கள் வரிசையில் நாங்களும் ஒருவராக விளங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இந்த சத்தியங்களை அறியாத ஒரு நபருக்காவது ஒவ்வொருவரும் அறிமுகப்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் வாஞ்சையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாருக்கு இதை அறிமுகப்படுத்தலாம் என்ற உணர்த்துதலையும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே தர வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் மட்டும் கேட்கிறேன், நாங்கள் மட்டும் கேட்கிறோம் என்று இருந்து விடாதபடி ஆண்டவரே, யாராவது ஒரு நபருக்காக நாங்கள் தொடர்ந்து அனுப்பி அந்த நபருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரே அந்த நபர் கடைசி கால சத்தியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள நாங்கள் பிரயாசம் எடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒருவேளை சொல்லிக் கொடுக்க முடியாவிட்டாலும் அதை ஷேர் பண்ணுவதற்கு எங்களுக்கு முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. இன்னும் அநேகரை கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாள் முழுக்க எங்களோடு கூட இருங்க. நாங்கள் இந்த ஓய்வு நாளில் அதிகமாக தேவனுடைய மகத்துவங்களை கற்றுக்கொண்டு தேவனோடு நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. விசேஷ விதமாக இந்த வேளையிலே தகப்பனே, இந்த ஓய்வு நாளில் மதிய வேளையில் நாங்கள் படிக்கப் போகிற ஆன்லைன் ஞானஸ்தான வகுப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் பங்கு பெற சபையிலையும் ஆண்டவரே படிக்க வேண்டிய பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த ஓய்வு நாள் இருக்கிற ஆராதனைகள், இந்த ஓய்வு நாள் இருக்கிற ஊழியங்கள் சகலத்தையும் ஆசீர்வதியும் தேவனோடு நெருங்கி சேர கிருபை செய்யுங்க. தானியல் வெளிப்படுத்தல் புத்தகங்களை, அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிற அந்த வாஞ்சையையும் ஆண்டவரே நீர் கொடுத்து அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த ஓய்வு நாளில் நான் தேவனை அறிகிற அறிவில் அதிகமாய் பெருக வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் தீர்மானத்தோடு செயல்பட கத்திரக்கருவி செய்யும். எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நிறைவான நன்மைகளோடு எங்களை நிரப்பி ஆண்டவரே நீரங்களை அனுப்பும். இந்த இரவிலே பாதுகாத்து கொள்ளும். மீண்டும் ஓய்வு நாள் காலையில் உம்முடைய சமூகத்தில் வந்து சேர எங்களுக்கு அருள் செய்யும், ஆசீர்வதியும். அருமரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.